கண்ணுக்கு புலப்படாத கடவுளின் அரசு. திரை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையரசினுடைய மேன்மையை நமக்கு எடுத்து கூற விரும்புகின்றார். இரண்டு விதமான உவமைகளை பயன்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, விதைப்பவர் ஒருவர் விதையை விதைக்கின்றார். அவருக்கு தெரியாமலேயே அந்த விதை வளர்ந்து முளைத்து கதிர் உண்டாகி பயிர் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது. திடீரென்று ஒரு நாள் சுளக்கையை கையில் எடுத்துக்கொண்டு அறுவடைக்கு அவர் புறப்பட்டு செல்லுகின்றார். வேறு ஒரு ஓமை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், கடுகு விதை எல்லா விதைகளிலும் மிக சிறியது, இருப்பினும் அது வளர்ந்து மிகப்பெரிய மரமாக மாறி வானத்து பறவைகளுக்கு அதிலே கூடுகள் அமைக்க இடம் கொடுப்பதை நாம் பார்க்க அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரு ஓமைகளின் வழியாக விண்ணரசினுடைய மறைபொருளை வெளிப்படுத்த விரும்புகின்றார். விண்ணரசு இப்படிப்பட்டது. எப்படி அந்த விதை விதைக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த விதை வளர்ந்து கனி தருகின்றதோ, அதுபோல கடவுளுடைய அரசு கண்ணுக்கு புலப்படாத அரசு, மனித உழைப்பு இல்லாமலேயே இறைவனுடைய கொடையாலே அது வளரக்கூடியது என்றும், எப்படி இந்த கடுகு விதை மிக சிறியதாக இருந்தும் கூட அது வானத்து பறவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மரங்களையும் விட மிகப்பெரிய மரமாக வளர்ந்ததோ, அதுபோல கடவுளுடைய அரசு, கடவுளுடைய ஆற்றலானது கண்ணுக்கு புலப்படாமலேயே வளரும் வியக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரியதாக வளரக்கூடியது என்று நமக்கு எய்மித்து காட்டுகின்றார் இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக. அன்புக்குரியவர்களை, சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய அரசில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கின்றது? கடவுள் நம்மையும் இந்த உலகத்தில் விதைத்திருக்கின்றார். நாம் மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்னதாகவே பல மடங்கு வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக வளர்ந்து விடுகின்றோம். நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது, கடவுளின் மீது நமக்கான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த கடவுளுடைய ஆட்சியில், இந்த கடவுளுடைய அரசில், இறையாட்சியில் நமது பங்கு எப்படிப்பட்டது? எப்படி இந்த விதை யாருக்கும் தெரியாமல் வளர்ந்து கனி தந்ததோ, அதுபோல நம்முடைய இதயத்தில் இறைவன் விதைத்துள்ள நம்பிக்கை என்னும் விதையானது நாம் அறி முன்னே அது வளர்ந்து பெரிதாகி பலன் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது. எப்படி இந்த கடுகு விதை மிக சிறியதாக இருந்தும் வளர்ந்து வானத்து பறவைகளுக்கு கூடாரம் அமைக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மரங்களையும் விட மிகப்பெரியதாக மாறியதோ, அதுபோல நம்பிக்கை என்னும் விதையை நம் இதயத்தில் விதைத்தோம் என்று சொன்னால், நாம் இந்த உலகம் முழுவதும் வியக்கக்கூடிய அளவிற்கு மற்ற மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக அமைய முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு எம்பித்து காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்பிக்கை கொண்டு இயேசுவை பின்பற்றுகின்றோமா? நம்பிக்கை கொள்ள நல்ல ஊழியர்களாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய நம்பிக்கையை பெருக இறைவனுடைய இரக்கத்தை கேட்போம். அப்பொழுது விண்ணரசில் நாமும் மதிப்பு மிக்கவராக, மேன்மை மிக்கவராக, மிகப்பெரியவராக இருப்போம் என்பதில் ஐயமில்லை.